பச்சை மலையான் கோட்டை ஊராட்சியில் போலீஸ் பாதுகாப்புடன் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வார்டு உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் பரபரப்பு. செம்பட்டி அருகே பச்சை மலையான் கோட்டை ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டம் திங்கட்கிழமை புதுச்சத்திரத்தில் நடைபெற்றது. போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பச்சை மலையான் கோட்டை ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் புதுச்சத்திரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காளிதாஸ் தலைமை தாங்கினார். ஊராட்சி செயலர் ஜெயகணேஷ் தீர்மான நகலை வாசித்தார். அப்போது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஊராட்சியில் நடைபெற்று வரும் பணிகள் விவரங்களை கேட்டனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலர் ஆகியோரிடம் வார்டு உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் வார்டு உறுப்பினர்களுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தகவல் அறிந்த செம்பட்டி போலீசாராக விரைந்து வந்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களை சமாதானம் செய்தனர். வார்டு உறுப்பினர்கள் தரப்பில் வார்டு சபை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் இக்கூட்டத்தை தாங்கள் புறக்கணித்துச் செல்வதாக வார்டு உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து திடீர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தைக்கிடையில் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இதுவரை நடைபெற்ற திட்டப்பணிகளை தலைவர் காளிதாஸ் விலாவரியாக தெரிவித்தார். அப்போது புதுக்காமன்பட்டியைச் சேர்ந்த ஒருவர் தனிநபர் ஒருவரிடம் வார்டு உறுப்பினர்கள் 10,000 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு தனக்கு சொந்தமான இடத்தை வேறு ஒருத்தவருக்கு கொடுக்க ஆதரவாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு கூறினார். இதனால் வார்டு உறுப்பினர்களுக்கும் அந்த நபருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்களை போலீசாரும் சமாதானம் செய்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் அடிப்படை வசதிகள், சுகாதாரம், தெருவிளக்கு, சாக்கடை உள்ளிட்ட பொதுமக்களின் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் இந்த கிராம சபை கூட்டம் பரபரப்பாக காணப்பட்டது.